ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி அதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா சற்று முன் மதியத்தில் வெளியான முக்கியமான செய்திகள் பற்றி தான் இந்த வீடியோ முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக இதுவரைக்கும் அக்னிபூ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை மாநகரின் கட்டமைப்பை சர்வதேச தரத்துக்கு உயர்த்தும் புதிய திட்டத்திற்கு ₹500 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் கே என் நேரு அவர்கள் தெரிவித்துள்ளார். ஜெர்மனி பெண்ணை ஆர்யா போல் நடித்து ஏமாற்றிய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து ஆர்யா அவர்கள் காவல்துறைக்கு நன்றி தெரிவித்துள்ளார். வருங்கால வைப்பு தொகையின் திட்டத்தின் கீழ் ஊழியர்கள் செலுத்த வேண்டிய 12% பங்கும் நிறுவனங்கள் செலுத்த வேண்டிய 12% பங்கும் சேர்த்து மொத்தமாக 24% தொகையை மத்திய அரசே செலுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை டு செங்கோட்டை இடையே 30ஆம் தேதி வரை முன்பதிவு இல்லாத சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவில் புறம்போக்கு நிலங்களை பட்டாவாக மாற்ற செய்ய தடையில்லா சான்று கட்டாயம் என சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. இன்று முதல் சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்கா திறக்கப்பட உள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையர் நலத்துறை சார்பில் 281 பயனாளிகளுக்கு ₹70 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திவ்யதர்ஷினி அவர்கள் வழங்கினார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 200 வார்டுகளில் கோவிட் தடுப்பூசி சிறப்பு முகாம்கள் மூலம் பொதுமக்களுக்கு நாளை தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளது. அனைத்து PF வாடிக்கையாளர்களும் தங்களது EPF கணக்கில் E-nomination கட்டாயம் அப்டேட் செய்ய வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் பயன்படுத்திய ஒரு வார்த்தைக்காக முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் மன்னிப்பு கேட்டுள்ளார். குடும்ப அட்டை இல்லாத பழங்குடியின குடும்பங்களுக்கு குடும்ப அட்டை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் BE பொறியியல் படிப்புகளுக்கு சேர்வதற்காக விண்ணப்பித்தவர்களுக்கு இன்று ரேண்டம் எண் வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் திரையரங்குகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் ரிலீஸுக்காக காத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் தொழிற்கல்வி பயிலும் குடும்பத்தில் முதல் பட்டதாரி மாணவர்களுக்கு கல்வித்தொகையாக ₹50,000 வரை வழங்கப்படும் என்று மயிலாடுதுறை ஆட்சியர் தெரிவித்துள்ளார். கேரளாவில் கொரோனாவின் தொற்று அதிகரித்து வரும் நிலையில் இன்று ஒரு நாள் மட்டும் 24,296 பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக அரசு ஆசிரியர் தகுதி தேர்ச்சி சான்றிதழ் ஆயுள் முழுவதும் செல்லும் என தெரிவித்துள்ளது. இதன் வாயிலாக சுமார் 80,000க்கும் அதிகமான ஆசிரியர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. திண்டிவனம், தருமபுரி, கடலூர், சங்கரன் கோயில் உள்ளிட்ட 10 நகரங்களில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 35,752 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதே போல் 1 கிராம் வெள்ளியின் விலை 67.90 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிற மேலும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.